Hi students, welcome to Sai Hindi Vidyalaya. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிளாஸில் ப்ரெசன்ட் பி வேர்ப்ஸ் அல்லது ப்ரெசன்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ் அல்லது ப்ரெசன்ட் ஆக்சிலரி வேர்ப். சரி, இது என்ன சார் பி வேர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தமிழில் நிகழ்கால துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னாலே வினை சொற்கள். ஹெல்ப் அப்படின்னா ஒரு வினைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வெர்ப்ஸ், அதனால தான் இதை பி வெர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் ப்ரெசன்ட் பி வெர்ப்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். இங்கிலீஷ் தமிழில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆம் அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்தது இஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அடுத்தது ஆர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார் இது ஹிந்தியில் எப்படி சார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த ஆம் எடுத்துக்குவோம். இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிடுறேன். எஸ்ஸு மாதிரி இப்படி எழுதிக்கிங்க. இதனுடைய இந்த பகுதியிலிருந்து ஒரு சின்னதாக சி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மேலே இப்படி ஒரு பிரைச்சந்திரன் போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரோக்கு ஹூ. இது வாசிக்கும் போது ஹூ இம் ஹூம் ஹூ இம் ஹூம். அப்போ இது என்ன சார் அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும் இல்லையா? இங்கிலீஷில் இதனுடைய அர்த்தம் ஆம் அப்படின்னு சொல்கிறோம். ஆம்னா என்ன? தமிழில் என்ன? இருக்கிறேன். இருக்கிறேன் இன்னென்ன அர்த்தம் சொல்லுவோம்? உள்ளேன், ஆவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? எல்லா அர்த்தமும் ஒன்று தான். உள்ளேன், ஆவேன். அடுத்தது ஆகும் அப்படின்ற மீனிங். அடுத்தது நெக்ஸ்ட்டு செகண்ட் இதுக்கு போவோம். இப்போ இது எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்றத அடுத்தக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். நேற்று கிளாஸில் ப்ரோனவுன்னா என்னென்னு பார்த்தோம். அதை ஜாயின் பண்ணி இதை நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த துணை வினை சொற்களில் ரெண்டாவது எழுத்து அப்படின்னு சொன்னால் ஹோ அப்படின்றத எடுத்துக்குவோம். ஹோ அப்படின்றது இதே மாதிரி எஸ் போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே கோடு போட்டோம்னா இதை ஹோ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இது தும்புக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய ஆர், ஏஆர்இ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆர். இதில் பாருங்கள், இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நூ, அதாவது தும்புக்கு பயன்படுத்தும் போது இருக்கிறாய், அதே மாதிரி உள்ளாய், ஆவாய் அப்படி சொல்லலாம். அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி ஆறுலேயே ரெண்டு ஆறு இருக்கு. அடுத்தது இன்னொன்று வந்து ஹை அப்படின்னு ஒரு எழுத்து. இதுக்கு ஹா போட்டு ரெண்டு ஸ்ட்ரோக் போடுறோம். இதை ஹை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சார்? இப்போ இருக்கிறது இருக்கிறது, அதே மாதிரி இருக்கிறான், உள்ளது, ஆகும். இங்கே பாருங்கள், இருக்கிறேன் இந்த இடத்துல மயங்க இருக்கிறான், அதான் இருக்கிறான், உள்ளான், ஆவான். சார் அது அது மாதிரி இருக்கிறாள், உள்ளால், ஆவாள் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு எழுத்து, இது ப்ளூரல் ஃபார்மு, ஹைங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைங் அப்படின்னு சொல்லும்போது இது ஹை இது ஹைங், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஒரு சின்ன டாட் வச்சுருக்குறோம். இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. இது தும்மு அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் பர்சனுக்கு, இது இது தேர்ட் பர்சனுடைய ப்ளூரலுக்கு. இது செகண்ட் பர்சன் யூக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா தே அப்படின்ற வார்த்தை. இதை நம்ம பின்னாடி எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ கவனிங்க. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் ப்ளூரல் அப்படின்றதுனால இருக்கிறார்கள், இருக்கிறார்கள், உள்ளார்கள், ஆவார்கள்
மாதிரி இருக்கிறார், உள்ளார், ஆவார் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம், சரிங்களா? இப்போ கவனிங்க, ப்ரெசன்ட் பி வெர்ப், அதனால தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய பி வெர்ப்ஸை மாத்திரம் எடுத்திருக்கிறோம். ஆம், இஸ், ஆர், இந்த ஆரை ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கிறோம். அது எப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஹூம் அப்படின்னு சொன்னால் ஆம்னு அர்த்தம், ஹோ அப்படின்னு சொன்னால் ஆறுன்னு அர்த்தம், ஹை அப்படின்னா இஸ் அப்படின்னு அர்த்தம், ஐ அப்படின்னு சொன்னால் ஆறுன்னு அர்த்தம். ஹூம்னா இருக்கிறேன், உள்ளேன், ஆவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட் பர்சனுக்கு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஹோ அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறாய், உள்ளாய், ஆவாய். ஹை அப்படின்னா இருக்கிறது, உள்ளது, ஆகும். இருக்கிறான், உள்ளான், ஆவான். இருக்கிறாள், உள்ளால், ஆவாள் அப்படி சொல்லலாம். ஹைங் அப்படின்னா இருக்கிறார்கள், உள்ளார்கள், ஆவார்கள். இருக்கிறார், உள்ளார், ஆவார் அப்படின்ற மீனிங்கில் இது எழுதலாம். இப்போ இதையும் நேற்று பார்த்த ப்ரோனவுனையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரோனவுனையும் பார்த்த பி வேர்பையும், அதாவது ப்ரோனவுன் பார்த்தோமா, அந்த ப்ரோனவுனு ப்ளஸ் பி வேர்ப் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரோனவுனில் மைன் அப்படின்னு சொன்னோம்மா, மைம் அப்படின்னு சொன்னால் என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொன்னால், மைம் அப்படின்னா ஹூம் தான் வரணும். மைம் ஹூம் அப்படின்னா என்ன, ஐ ஆம். ஓகே, நெக்ஸ்ட்டு தும்மு அப்படின்ற வேர்டு வருது, அதோட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தும்முக்கு மத்திரம்தான் ஹோ, தும்முக்கு. அப்போ ஹோ அப்படின்னு சொல்லும்போது என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால், யூ ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், மைன் ஹூம் தும் ஹோ. நெக்ஸ்ட்டு யக்கு, அதே மாதிரி வக்கு, யக்கு வக்கு அப்படின்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹை அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஹ, சரி அப்படின்னா என்ன, ஹீ, சி, இட். இது எல்லாத்துக்கும் என்ன பயன்படுத்துகிறோம்னா இஸ் அப்படின்றது பயன்படுத்துகிறோம். அடுத்தது இதனுடைய ப்ளூரல் ஃபார்மு, ஏ, வே, ஆப், ஹம். இது எல்லாம் போன வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். ஏ இவர்கள், வே அவர்கள், ஆப் நீங்கள், ஹம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது இங்கே ஹைங் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஹைங் அப்படின்னு சொல்கிறது இப்படி புள்ளி வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், ஏ ஹைங் அப்படின்னு சொல்லணும், வே ஹைங் அப்படின்னா என்னது, தே. அடுத்தது யூ, வி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது இதுக்கு என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆர். ஸோ தே ஆர், யூ ஆர், வி ஆர். அடுத்தது திஸ், இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் போன வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்குறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஹூம், ஹோ, ஹை, ஹைங், ஆம், இஸ், ஆர் அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்குறோம். மைன் ஹூம், ஐயாம், நான் இருக்கிறேன். இதில் நீங்கள் என்லாச் பண்ணிகிட்டே போகலாம். மைன் ஹூம், நான் இருக்கிறேன். மைன் மோகன் ஹூம், மைன் லடுக்கா ஹூம், மைன் ரவி ஹூம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் மோகனாவேன், நான் சிறுவனாவேன், நான் லடுக்கா பையனாவேன் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி துமுகோ, யூ ஆர், நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லலாம். அதில் நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், யூ ரவி, யூ லடுக்கி ஹோ, யூ அதாவது தும் லடுக்கி ஹோ அப்படின்னா நீ சிறுமியாவாய். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கிளாஸஸில் அதை பற்றி சொல்லித்தரேன். ஸோ ப்ரோனவுனும் பி வெர்பையும் வச்சுட்டு நம்ம ஒரு சின்னதாக சென்டென்ஸே நம்மளால் என்ன செய்ய முடியும், அமைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அதனால தான் இதை கொடுத்தோம். இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் இருக்கக்கூடிய போதினி அப்படின்ற புஸ்தகத்தினுடைய முதல் லெசனை நாளையிலிருந்து படிக்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ் இந்த ப்ரோனவுன் பி வெர்ப் பார்த்துருக்குறோம். இதே மாதிரி இவர் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலான சாய் ஹிந்தி வித்யாலயா அப்படின்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இமீடியேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.